வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொச்சியில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே டிக்கெட் எவ்வளோ, உள்ளாடி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். எங்களுக்கு வீட்டில் இருந்து கரெக்டாக கொச்சிக்கு போகிறதுக்கு ஒரு 7 மணிக்கு ட்ராவல் இருக்குது. அதனால் நாங்கள் காலையில் கரெக்டாக 1:30 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போய் சேரும்போது 8:30 மணி ஆயிரும். இங்கே உள்ள ரோடு ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக இருக்குது, அதனால் டிரைவ் பண்ண ஈஸியாக இருந்தது. இங்கே நமக்கு டோலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தமே ஒரு 4 டோல் அந்த மாதிரி தான் வந்தது. அது அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 105 ரூபா தான் டோலுக்கு வந்தது. நாங்கள் கரெக்டாக 8:30 ஒன்றரை வந்துட்டோம். நம்ம பஸ்ஸில் இல்லாட்ட ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா கீழே நம்ம நின்னாலும் இங்கிருந்து அவங்க மேலே நம்ம கொண்டு போகிறதுக்கு பஸ் வசதி பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து எத்தனை பேர் ஆனாலும் மேலே வரைக்கும் அவங்க ஃப்ரீயாகவே அவங்க கொண்டு போகிறாங்க. சார்ஜ் எதுவும் வாங்குறதில்ல. காலையில் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸ்கூல் காலேஜில் இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. நம்ம காரணி பாட்டிட்டு இங்கே வந்து பார்க்கும்போதே இங்கே ஃப்ரெண்டிலே ரொம்ப அழகாக இங்கே ஃப்ரெண்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மரம் மாதிரியெல்லாம் சிமெண்ட்லேயே அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒண்டர்லா பக்கத்தில் ஒரு பொம்மை இருந்து பொம்மை பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது சிமெண்டில் செய்த ஒரு மரம் மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே டிஷர்ட்டு அப்புறமா பேண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க. ரேட்டு வந்து 250, 300, 400 அந்த மாதிரி 2-3 ரேட்டில் இருக்குது. நமக்கு பிடிச்சது பார்த்து இங்கேருந்து வாங்கிக்கலாம். நம்ம இங்கே வாட்டர் கேம் போகிறதா இருந்தால் பேண்ட்டு சாரி ஷர்ட்டு இதெல்லாம் அலோடு கிடையாது. சிந்தட்டிக்கு கிளாத்து அப்புறமா நைலான் டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் இங்கே போட்டுட்டு போக முடியும். அதனால தான் இங்கே ட்ரெஸ் அந்த மாதிரி உள்ளது வச்சுருக்காங்க. இது எவ்வளோ சந்தீப் இந்த ஷர்ட்டு? இது மொத்தம் 280 ரூபா. ரெண்டு பேண்ட்டும் நிக்கரும் இது டிஷர்ட்டும் சேர்த்து 280? பரவ. ஒண்டரில் வந்தது எப்படி அப்படின்னா என்னோடய பையன் வந்து ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் என்னோடய மகன் சந்தீப் வந்திருக்கான். ஆனால் ஆதிராக்கும் சரி எங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்களும் ரெடியாகி இங்கே ஒண்டரில் வந்துட்டோம். நான் இங்கே டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். இது வெளியில் இருந்து தான் வாங்கினது. இது 100 ரூபா. ஒய்ஃபுக்கும் வாங்கியிருந்த டிஷர்ட்டு, இது 100 ரூபா தான். சந்தீப் இங்கே இருந்து வாங்கியிருக்கான். அது வந்து பேண்ட்டும் பேண்ட் இல்லை நிக்கரும் டிஷர்ட்டும் சேர்த்து 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் ரேட்டு கூடுதல் தான். ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கினதுனால சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இன்னி 11 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கோம். சரி, இங்கே வந்தும் ஆதராக்கு ஒன்று வாங்க வச்சுட்டா என்ன, இது ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 125 ரூபாய்க்கு இந்த ஒரு கண்ணாடி வாங்கியிருக்கு. ஏன்னா அவளுக்கு தண்ணியில் ரைடு போகும்போது இந்த கண்ணாடி வேணுமா? போடு பார்ப்போம், பார்க்கட்டு. கண்ணு தெரியுதா? சரி ஓகே, சூப்பர். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு. என் பையனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமா சேர்ந்து பின்னாடி இருக்காங்க. எல்லாருமா ஒரே மாதிரி டிஷர்ட்டு போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறாங்க. அதுக்கு கூட நாங்களும் என்ஜாய் பண்ணதை வேண்டி வந்துட்டோம். ஓகே, நீ உள்ளாடி போய் பார்க்கலாம். இங்கே டிக்கெட் ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்னா பெரியவங்களுக்கு 1250 ரூபாவும் குழந்தைகளுக்கு 999 ரூபா அந்த மாதிரி இருக்குது. சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா பெரியவங்களுக்கு 1300, அப்புறமா குழந்தைகளுக்கு 1050 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. இங்கே 11 மணிக்கு தான் ரைடு ஆரம்பிக்கும். நாங்கள் 10:30க்கு டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு பெரிய மேப்பு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மேப்பில் உள்ளது பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போக வேண்டி வரும். இதுக்கு இங்கே ப்ரௌசர்ஸும் ஒன்று கொடுத்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதில் போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நம்ம இதை பார்த்து ஒவ்வொன்றா போகலாம். இங்கே உள்ளே வந்தால் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு வெல்கம் பாய் நின்னாங்க. ஆதிரா அவங்களுக்கு கை கொடுக்கதே பயப்பட்டுருந்தா. எல்லோரும் அவங்களுக்கு கை கொடுத்தாங்க, ஷேக்கெண்டும் கொடுத்தாங்க. எங்களை மாதிரி வேறையும் நிறைய பிள்ளைங்க இங்கே இருந்து அவங்கக்கிட்டே இருந்து ஷேக்கெண்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகிறாங்க. நமக்கு இங்கே பேகெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக லாக்கர் ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது. ஒரு லாக்கருக்கு 250 சார்ஜ் நம்மள்டேருந்து வாங்குறாங்க. ஆனால் திருப்பி வரும்போது 150 திருப்பி தந்துடுவாங்க. 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த லாக்கருக்கு. காலையில் இங்கே வர்றதுக்கும் இட்லி தோசை அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி மத்தியானத்துக்கும் ஃபுட் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ரேட்டு தான் 250, 300 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. நம்ம தேவைக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆதிரா வெல்கம் பாயை பார்த்து ரொம்ப பயப்பட்டுட்டா. அவங்களுக்கு ஷேக்கெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அதனால அவளை நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணலை கை கொடுக்கறதுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 11 மணிக்கு தான் உள்ளே ரைடுக்கு விடுவாங்க. அதனால் இப்போது 10:30 உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். எல்லாருமே இந்த மாதிரி வெளியில் தான் நிற்கிறாங்க. 11 மணி ஆனவங்களும் உள்ளே விடுவாங்க. நாங்கள் 11 மணிக்கு உள்ளே போகலான்னு இருக்கோம். 11 மணி ஆனதும் எங்களை உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் உள்ளே விட்டது தான் உண்டு, எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் முதல்ல ரைடில் போகிறதுக்காக நாங்கள் எதில் போகிறதுக்கு அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கிடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஏறுறதுக்கு ரெடியாக நின்னாங்க. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ரைடில் போகிறோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ரைடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முதல் ரைடில் போகிறோம். ஆதிராவும் ஒய்ஃபும் பின்னாடி இருக்காங்க. தெரியாம யாரு செய்து அப்போ இங்கே ஏறக்கூடாது. என்ன முடியல சாமி அப்பா, இது என்னது? Click பண்ணியாச்சு.
அப்படியே 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 அப்படியே